Hello friends, welcome to arshistastykitchen. Kitchen. இன்னைக்கு நம்மளோட வீடியோல ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் கிளீனிங் டிப்ஸ் அது மட்டும் இல்லாம சூப்பரான ஒரு ஸ்நாக் ரெசிபியும் பார்க்க போறோம். நான் சொல்லியிருக்க எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, அப்படி உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்க நோட்டிபிகேஷன்ல வரும், நீங்களும் ஸ்கிப் பண்ணாம பார்க்க முடியும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம எல்லார் வீட்லேயுமே வாரத்துக்கு ஒரு முறையாவது கண்டிப்பாக சாம்பார் வைப்போம். ஆனால் என்னதான் நம்ம சாம்பார் அடிக்கடி வச்சாலுமே கல்யாண வீடுகளில் அதுக்கப்புறமா ஹோட்டலில் இருக்கக்கூடிய டேஸ்டே நமக்கு வராது. நான் சொல்கிற அந்த ரெண்டே ரெண்டு பொருளை மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்து பாருங்க, சாம்பார் சூப்பராக இருக்குங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சாம்பார் நல்லா கொதிச்சு இறக்குற டைமில் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இறக்குற டைம்ல ஒரு சின்ன துண்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரையோ இல்லை நாட்டு சர்க்கரை ஒரு டீஸ்பூன் சேர்த்தாலும் போதும். நாம செய்யக்கூடிய சாம்பாரோட அளவை பொறுத்து நெய் சர்க்கரையோ நீங்க கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. இதை ரெண்டையும் சேர்த்து நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க சாம்பாரை மூடி வச்சிருங்க. நாம லாஸ்டா சேர்க்கக்கூடிய அந்த ஒரு ஸ்பூன் நெய்னால அந்த மொத்த சாம்பாரையுமே நம்ம நெய்யில செஞ்ச அளவுக்கு ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும், நல்ல வாசனையாவும் இருக்கும். இன்னொரு டிப் பாத்தீங்கன்னா நீங்க எந்த காய் போட்டு சாம்பார் வச்சாலுமே அது கூட நாலு துண்டு மஞ்சள் பூசணிக்காய் மட்டும் சேர்த்து சாம்பார் வச்சு பாருங்க, சாம்பாருடைய டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். நம்ம பசங்களோட ஸ்கூல் யூனிஃபார்மாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒயிட் கலர் டவலாக இருந்தாலும் சரி, இந்த பசங்க ஒரு சில நேரங்களில் இந்த மாதிரி பென் வச்சு வரைஞ்சிடுவாங்க. இந்த பெனில் இருக்கக்கூடிய அந்த இங்கு சீக்கிரமாக ஒன்றும் போகாது, சோப்பு போட்டு நீங்கள் என்ன தான் தேய்ச்சாலுமே போகாது. இந்த இங்கை நம்ம ஈஸியாக எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெர்ஃப்யூம் தான். இந்த இங்கு மேலே இந்த பெர்ஃப்யூமை லைட்டாக அடிச்சு விட்டுருங்க. லைட்டாக காஞ்சதுக்கு அப்புறமா மறுபடியும் ஒரு டைம் அடிச்சு விட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு தடவை ஸ்ப்ரே பண்ணி விட்டாலே போதும், இந்த இங்கு கரை சூப்பராக போயிடும். இதுக்காக நீங்கள் கஷ்டப்பட்டு ரொம்ப ப்ரஷ் வச்சு தேய்க்கணுன்ற அவசியம் இல்லை, சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். அதே டைம் துணியுமே ஃபேட் ஆகாது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம எல்லார் வீட்லேயுமே காய் பழம்னு கட் பண்ணுறதுக்காக டெய்லியுமே கத்தி யூஸ் பண்ணுவோம். இந்த கத்தியை நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது கத்தியோட ஷார்ப்னஸ் கம்மி ஆகிடும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் வச்சே நம்ம கத்தியை நல்லா ஷார்ப்பாக்கி எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய உப்பு ஜாடி எடுத்திருக்கேன். இந்த உப்பு ஜாடியோட மூடியை இந்த மாதிரி கவுத்தி போட்டுட்டு இதை வச்சு இந்த கத்தியை லைட்டாக தேய்ச்சி விட்டாலே போதும், கத்தி நல்லா ஷார்ப் ஆகிடும். இதுவே கத்தி சுத்தமாக ஷார்ப்னஸ் போயிடுச்சுன்னா நீங்கள் இந்த கத்தியை லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி பீங்கான் ஜாடியில் வச்சு தேய்ச்சி பாருங்கள், நல்லா ஷார்ப் ஆகிடும். இந்த கத்தியை வச்சு இப்போ நான் தக்காளி கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், தக்காளி சூப்பராக கட் ஆகுது பார்த்தீங்களா. இப்போ அடுத்த மெத்தட் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய அந்த இடிகள் தான். கத்தியை இந்த மாதிரி இடிகளோட சைடில் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. ரெண்டு பக்கம் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டாலே போதும், கத்தி நல்லா ஷார்ப் ஆயிடும். மூணாவது மெத்தட் பாத்தீங்கன்னா ஃபுட் எல்லாம் எடுத்துட்டு போறதுக்காக இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் கண்டெய்னர் வச்சிருப்போம், அதை எடுத்துக்கோங்க. இல்ல அலுமினியம் ஃபாயில் பேப்பர் இருந்தாலும் போதும், இதை நல்லா இப்படி ரவுண்டா சுருட்டிக்கோங்க. இந்த அலுமினியம் ஃபாயில் வச்சு கத்தியோட ரெண்டு பக்கத்தையும் நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. அதுக்கப்புறமா நல்லா கழுவிட்டு நீங்க யூஸ் பண்ணுங்க. இந்த மூணு மெத்தடுமே சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும், கத்தி சூப்பரா ஷார்ப் ஆகும், ட்ரை பண்ணி பாருங்க. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே சாப்பிடக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்நாக் தான் இந்த அவல். மற்ற ஸ்நாக்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த அவல் கம்மியான விலையிலையும் கிடைக்கும், ஹெல்த் பெனிஃபிட்ஸும் ரொம்ப அதிகம். இந்த அவலை வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது சீக்கிரமாகவே இதில் வண்டு புழு பூச்சி எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். அவலை கெட்டு போகாமல் ரொம்ப நாள் ஃப்ரெஷ்ஷாக எப்படி ஸ்டோர் பண்ணுறோன்னு தான் பார்க்க போகிறோம். ஹாஃப் கேஜி இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வாங்கி ஸ்டோர் பண்ணும்போது இதை லைட்டாக கடாயில் போட்டு சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டோர் பண்ணுங்கள், ரொம்ப நாள் கெட்டு போகாது. இதுவே நம்ம 2 kg 3 kg வாங்கிட்டு வரும்போது இதை நம்ம சூடு பண்ணிட்டு இருக்க முடியாது. நான் இப்போ 2 kg போல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். இதுல நம்ம என்ன பண்ணலாம்னா 4-5 வரமிளகாயை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஸ்டோர் பண்ணி வைங்க. இந்த வரமிளகாயில் இருக்கக்கூடிய காரத்துக்கு எந்தவித வண்டு பூச்சி எதுவுமே வராது, அவல் ரொம்ப நாள் கெட்டு போகாம ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் கடையில இருந்து வாங்காம ஹோம்மேட் அவலா வாங்கிக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நல்ல ஏர்டைட்டான கண்டெய்னர் பார்த்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க, அவல்ல தண்ணி எதுவும் படாம பாத்துக்கோங்க. மழைக்காலம் வந்துட்டாலே கொசு தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுலேயும் சாயந்தரம் ஒரு 5 மணிலேருந்து 7 மணி வரை பார்த்தீங்கன்னா கொசு தொல்லை ரொம்ப இருக்கும். இந்த கொசு தொல்லையிலேருந்து தப்பிக்கிறதுக்காக கடையிலேருந்து குட் நைட் ஆல் அவுட்னு வாங்கி வைப்போம். இந்த ஆல் அவுட் குட் நைட்லேருந்து வரக்கூடிய ஸ்மெல் நிறைய பேருக்கு பிடிக்காது. நம்ம வீட்டில் குழந்தைங்க வயசானவங்க அதுக்கப்புறமா வீசிங் கம்ப்ளைண்ட் உள்ள யாருக்காக இருந்தாலும் அந்த ஸ்மெல் சுத்தமாக சேராது. இந்த கொசு தொல்லையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு நான் அன்னைக்கு எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய பெரிய வெங்காயம் தான். பெரிய வெங்காயத்தோட தோல்லாம் நீக்கினதுக்கு அப்புறமா அந்த பெரிய வெங்காயத்தில் இந்த மாதிரி ரவுண்டாக ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. ஹோல் போடும்போது கொஞ்சம் ஆழமாக போட்டுக்கோங்க, ஏன்னா நம்ம அதில் எண்ணெய் ஊற்ற போகிறோம். வெங்காயத்தில் நம்ம இப்போ எண்ணெய் ஊற்றி நம்ம கீழே வச்சோம்னா வெங்காயம் சரிஞ்சிடும், அதுக்கப்புறமா எண்ணெய் எல்லாம் கொட்டிடும். அதுக்காக இந்த பெரிய வெங்காயத்துக்கு ஒரு ஸ்டாண்டு கொடுத்துடலாம். நான் அன்றைக்கி எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா குல்ஃபி ஐஸ்கிரீமோட கப்பு தான் எடுத்துருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது மூடி ஏதாவது இருந்துச்சுன்னா அது கூட எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயத்தை ஸ்டாண்டில் வச்சுட்டு நம்ம இதில் எண்ணெய் ஊற்றிடலாம். நான் இங்கே என்ன எண்ணெய் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வேப்பெண்ணெய். வேப்பெண்ணெய் தாங்க எடுக்கணும், வேப்பெண்ணெய் தான் நல்லா ரிசல்ட்டு கொடுக்கும்.
வேப்பெண்ணெய் இல்லாதவங்க உங்க வீட்டு பக்கத்துல வேப்ப மரம் இருந்துச்சுன்னா அதுல இருந்து இலைய கூட எடுத்துக்கோங்க. வேப்பலைய மிக்சியில சேர்த்து நல்லா கிரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம எல்லார் வீட்லயும் இருக்கக்கூடிய நல்லெண்ணெயில ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதை நல்லா சூடு பண்ணிருங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதை நம்ம கிரஷ் பண்ணி வச்சிருக்க வேப்பலைய போட்டு லைட்டா சூடு பண்ணி எடுத்தாலே போதும். இப்ப இந்த வேப்பெண்ணெயில 2 கற்பூரத்தை நல்லா பொடிச்சு சேர்த்துக்கிறேன். இனி இந்த எண்ணெயில தான் நம்ம விளக்கு ஏத்த போறோம். இப்ப இதுல ஒரு விளக்கு திரி போட்டு நம்ம இதை பத்த வச்சிடலாம். இந்த ஸ்மெல்லுக்கு நமக்கு எந்தவித சைடு எஃபெக்ட்டுமே வராது. இந்த விளக்கு எரியும் போது வெங்காயம், கற்பூரம், அதுக்கப்புறமா வேப்பெண்ணெயோட ஸ்மெல் பார்த்தீங்கன்னா வீடு முழுக்க வரும். வேப்பெண்ணெயை மட்டும் வச்சு விளக்கு ஏற்றினாலே நம்ம வீட்டில் மோஸ்ட்லி கொசு வராது. ஆனால் கொசு தொல்லை ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட வீட்டில் குட் நைட் இந்த மாதிரியெல்லாம் வாங்குறதில்ல. இந்த மெத்தட் தான் நான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஸ்மெல்லுக்கு நம்ம வீட்டு பக்கமே கொசு வரவே வராதுங்க. இது ஒரு சூப்பரான ரெமெடினே சொல்லலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் இந்த மாதிரி கிளாஸ் பாட்டில், பிளாஸ்டிக் பாட்டில் எல்லாம் தான் நம்ம மசாலா, ஸ்பைசஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைப்போம். ஆனால் ஒன்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்க பொருள் காலியானதுமே நம்ம நல்லா வாஷ் பண்ணி கழுவி எடுத்தாலுமே அந்த பாட்டில் இருக்கக்கூடிய அந்த மசாலாவோட ஸ்மெல் போகவே போகாது. முக்கியமாக அந்த காஃபி தூள், நெய், இதோட ஸ்மெல் எல்லாம் சுத்தமாக போகாது. பாட்டிலில் இருக்கக்கூடிய ஸ்மெல் போகிறதுக்கு நான் சொல்கிறேன் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்காக நான் இங்கே எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா டிஷ்யூ பேப்பர். டிஷ்யூ பேப்பர் இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லாட்டி எல்லார் வீட்டில் இருக்கக்கூடிய நியூஸ் பேப்பர் இருந்தாலுமே போதும். இந்த டிஷ்யூ பேப்பரில் இப்போ லைட்டாக தண்ணி நினச்சி நல்லா சுருட்டி இந்த பாட்டிலில் போட்டுடலாம். அதுக்கப்புறமா அந்த பாட்டிலை க்ளோஸ் பண்ணி அப்படியே ஒரு நாள் வச்சுருங்க. இந்த டிஷ்யூ பேப்பர் அந்த பாட்டிலில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்மெல்லையுமே எடுத்துடும். இப்போ நெக்ஸ்ட் டே இந்த பாட்டிலில் இருக்கக்கூடிய டிஷ்யூ பேப்பரை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து மாற்றிடலாம். இனி நம்ம எப்போவும் கழுவுறது மாதிரி டிஷ் வாஷ் லிக்யூடில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஷேக் பண்ணி இந்த பாட்டிலை நல்லா கழுவிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பாட்டிலை நல்லா தொடச்சி காய வச்சதுக்கப்புறமா நீங்கள் ஸ்மெல் பண்ணி பாருங்கள். இந்த பாட்டிலில் எந்த வித ஸ்மெல்லுமே வராது. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குளிர் சீசன் ஆரம்பிச்சாச்சு. இனியெல்லாம் நம்ம புதினா மல்லியெல்லாம் ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணி வைக்கணுன்ற அவசியம் இல்லை. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி புதினா கெட்டோட தண்டு மட்டும் நனையிற மாதிரி நீங்கள் போட்டு வச்சிட்டீங்கனாலே போதும். இந்த புதினா ஒரு வாரம் வரைக்குமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இதே மெத்தட்லேயே நீங்கள் கருவேப்பிலை கொத்தமல்லியுமே ஸ்டோர் பண்ணலாம். இதில் இருக்கக்கூடிய தண்ணியை மட்டும் நீங்கள் டெய்லி மாற்றிட்டு புது தண்ணி ஊற்றி வச்சுருங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். புதினா வாங்கிட்டு வந்த அன்னைக்கு எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்தோ அதே மாதிரியே இருக்கும். ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்காக 3 கேரட்டை துருவி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக மல்லியெல்லாம் கருவேப்பிலை ரெண்டையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சியை துருவி வச்சுருக்கேன். காரத்துக்காக 2 பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், கொஞ்சமாக உப்பு. அடுத்து முக்கியமான பொருள் பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை தான். 1 கப் பொட்டுக்கடலையை மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடராக பொடிச்சு எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப ஃபைன் பவுடராக பொடிக்கணுன்ற அவசியம் இல்லை. கையில் எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி கொஞ்சம் நர நரன் இருக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் நம்ம துருவி வச்சுருக்க கேரட்டெல்லாம் சேர்த்துடலாம். இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாம் ஒன்றா சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி செய்கிறது பார்த்தீங்கன்னா கேரட் வடை. அதனால் நான் கேரட் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். கேரட் துருவும் போது இது கூட நீங்கள் பீட்ரூட் கூட சேர்த்து துருவி செய்யலாம். அதுவுமே டேஸ்ட்டாக தான் இருக்கும். அதே போல் நான் இன்றைக்கி குழந்தைங்களுக்கு செய்கிறதுனால இதில் பச்சை மிளகாய் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் பெரியவங்களுக்கு செய்கிறதா இருந்தால் இதில் நீங்கள் மிளகாத்தூள் கூட 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இனி இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் போல் பெருஞ்சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். பெருஞ்சீரகத்தூள் தான் சேர்க்கணுன்றது இல்லை, நீங்கள் முழு பெருஞ்சீரகமாக சேர்த்தாலுமே நல்லா தான் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த கேரட் வெங்காயம்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணும்போது இந்த கேரட் வெங்காயத்தில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் நல்லா விட்டு வரும். பெரியவங்களுக்காக இருந்தாலும் சரி, குழந்தைங்களுக்காக இருந்தாலும் சரி, பருப்பு வடை ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஒரு வயசுக்கு மேலே போனால் பருப்பு வடையெல்லாம் சாப்பிட்றதுக்கு ஆசையாக தான் இருக்கும். ஆனால் சாப்பிட்டா கேஸ்ட்ரிக் கம்ப்ளைண்ட் வரும். ஆனால் இந்த வடை பார்த்தீங்கன்னா பருப்பு வடையை மாதிரியே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது யார் வேணாலும் சாப்பிடலாம். பாருங்கள், நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி நம்ம பொடிச்சு வச்சுருக்க பொட்டுக்கடலையை சேர்த்துடலாம். பொட்டுக்கடலையை மொத்தமாக சேர்த்துறாதீங்க. 1/2 டீஸ்பூன் போல் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஒருவேளை தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா அந்த டைம் சேர்க்கறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க. தண்ணி எதுவும் சேர்க்காமலே நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். கையால் உருட்டுற பக்குவத்துக்கு வரணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், எனக்கு கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது. நான் 1 டீஸ்பூன் போல் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணியோட அளவு பார்த்தீங்கன்னா கேரட்டில் இருக்கக்கூடிய ஈரத்தன்மையை பொறுத்து தான் நம்ம தண்ணி சேர்க்குற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு கரெக்டான பக்குவத்தில் வந்துடுச்சு. இனி இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி நம்ம தட்டி எடுத்து வச்சிடலாம். ஃபஸ்ட்டு மாவு எல்லாத்தையும் சின்ன சின்னதாக உருட்டி நம்ம வடை ஷேப்பில் தட்டி எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் போட்டு ஒன்று ஒன்றா பொறிச்சு எடுக்க போகிறோம். இனி வடைக்கு தட்டுறது மாதிரி கையில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு கையால் தட்டி எடுத்தாலும் சரி தான். இல்லாட்டி இந்த மாதிரி சாப்பிங் போர்டில் வச்சு விரிசல் எதுவும் இல்லாமல் நல்லா ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க. இனி சூடான எண்ணெயில் ஒன்று ஒன்றா போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துடலாம். தட்டி வச்சுருக்க வடை மாவை ஒன்று ஒன்றா எண்ணெயில் சேர்த்துடலாம்.
flame பாத்தீங்கனா medium to low flameல வச்சே fry பண்ணிக்கோங்க பொட்டுக்கடல சீக்கிரமா கறிக்கு போய்டும் அதனால கண்டிப்பா high flameல வைக்காதீங்க high flameல வச்சு நீங்க வடை சுடும்போது வெளிய பாக்கும்போது நல்ல பொன்னிறமா இருக்கும் ஆனா உள்ள பாத்தீங்கனா வடை வேகவே வேகாது பச்சையாவே இருக்கும் நாம சேர்த்திருக்க பொட்டுக்கடல கேரட்லாம் வேகறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது சீக்கிரமாவே வெந்துடும் இப்ப ரெண்டு பக்கத்தையும் திருப்பி போட்டு நல்ல வேக வச்சு எடுத்தாச்சு பாருங்க நம்மளோட வடை ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சு இந்த வடையில இருக்கக்கூடிய எண்ணெய் எல்லாம் கம்ப்ளீட்டா வடிச்சதுக்கு அப்புறமா நான் ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கிறேன் இதே போல மீதம் இருக்கக்கூடிய எல்லா வடையும் நம்ம சுட்டு எடுத்துடலாம் பருப்பு ஊற வச்சு அரைச்சு கஷ்டப்பட வேண்டாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் வச்சு 10 நிமிஷத்துல செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் இது இந்த வடை சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும் வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் அந்த கேரட்டோட ஃப்ளேவரோடய ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு வடையை நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்க உள்ளாடியுமே நல்லா வெந்து சாஃப்டாக இருக்கு பார்த்தீங்களா இந்த வடைக்கு தொட்டு சாப்பிட எதுவுமே தேவையில்லை வெறுமனே சாப்பிடலாம் கிட்ஸுக்கு விருப்பப்பட்டா டொமேட்டோ சாஸ் வச்சு கொடுங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க பொட்டுக்கடலை மாவு மட்டும் ரெடியா இருந்துச்சுன்னா டீ போடுற நேரத்திலே டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் நீங்களும் இந்த கேரட் வடையை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க